நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு அன்பர், ஒரு பக்தர் ஒருவருக்கு நேரிட்ட ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கோவையைச் சேர்ந்த கே.ஆர். சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர், அவர் வாழ்க்கையில் பெரியவரை தொட்டு நேர்ந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு முறை அவர் வந்து கோவையில் இருந்து தீபாவளி சந்தர்ப்பத்தில் பெங்களூருக்கு பயணமாகிறார். கோவையில் அவருக்கு உத்தியோகம், பெங்களூருக்கு பயணமாகிறார். பெங்களூரில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கே போய் தீபாவளியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அதற்காக அவர் வந்து பேருந்திலே பயணம் செய்கிறார். பெட்டியை எடுத்துக்கொண்டு, பெட்டியில் துணிமணி, ஸ்வீட் எல்லாம் இருக்குது. கூடுதலாக அவர் படித்து பட்டம் வாங்கிய அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ஃபோல்டரில் இருக்குது. அதோட அவர் வந்து பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் பொழுது ராத்திரி நேரம், இரவு நேர பயணம். ஒரு எங்கே தொலைஞ்சி போச்சுன்னு தெரியல, யாரோ அந்த பெட்டியை திருடி கொண்டு போய்விட்டார்கள். கண்முழிச்சு பார்த்தாக்கா அந்த ரேக் மேலே இருக்கு இல்லையா, அதில் பெட்டியை காணோம். இவருக்கு பயங்கர திகைப்பாக இருக்கிறது. இப்போ இந்த காலம்னா சிசி கேமரா அது இது நிறையா வசதி வந்துடுது. நான் சொல்கிறது 20-25 வருஷங்களுக்கு முன்னால். பதறி போகிறார். கண்டக்டருக்கும் ஒன்றும் தெரியல. தூங்கிட்டீங்க, பஸ் ஏதோ ஒரு இடைப்பட்ட ஊரில் நின்று இருக்கும்பொழுது நல்லா இவர் தூங்குறத பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் திருடின்னு போயிட்டான். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் போனதை பற்றி கவலை இல்லை, எல்லாத்தையும் சம்பாதிச்சு வாங்கிவிடலாம். ஆனால் கஷ்டப்பட்டு பட்டம் வாங்கிடுறேன், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் எவ்வளோ பெருசு, அது போயிடுது. இப்போ எங்கேயாவது போனால் முதல்ல அதைத்தானே கேட்பாங்க, ஒரு வேலைக்கு சேரணும். அப்போ அதுதானே ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருள். அப்படியே கலங்கி போகிறார். இவர் ஒரு பெரியவருடைய பக்தர். இப்போ நாம் பொதுவாக நமக்கு ஒரு பெரிய அளவில் கலக்கம் வரும்பொழுது தெய்வத்தை நினைப்போம், குருவை நினைப்போம், அதை தீர்ப்பதற்கு என்னென்ன வழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதெல்லாம் எப்போவுமே நமக்கு கஷ்டம் வந்த பிறகு தான் நம்ம அதெல்லாம் நினைப்போம். மழை வந்தால் தானே குடைக்கு தேவை, மற்ற நேரத்தில் அதை நாமளும் தேடி எடுக்கிறது இல்லையா. அதுபோல் இது இயல்பான ஒன்று. இந்த இடத்துல அவரும் பெரியவரை நினச்சி ரொம்ப மனசில் குருவை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார். பெரியவா, எனக்கு வந்து எது போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கஷ்டம், கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சர்டிஃபிகேட் போயிட்டுதேன், என்ன கர்மம் இது, எதனால் எனக்கு இப்படி ஆச்சு. நான் உங்களோட பக்தன், உங்களை சதா ஸ்மரிக்கிறவன், உங்களை நினைக்கிறவன், உங்கள் அனுகிரகம் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு இப்படி நடக்கலாமா, ஒருவேளை நான் இதெல்லாம் இல்லாமல் நிர்கதியாக இந்த உலகத்தில் கஷ்டப்படணுங்கிறது தான் எனக்கான விதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுகிறார். தீபாவளியெல்லாம் ஒன்றும் சந்தோஷமாகவே கொண்டாட முடியல. ஒரு 11 நாள் இப்படி போயிடுது. என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு இந்த இடத்துல பல கேள்வி வேணும். என்ன சர்டிஃபிகேட் காணாமல் போயிடுதுன்னா என்ன, ஒரு ஒரு டூப்ளிகேட் ஒன்று யூனிவர்சிட்டிக்கு எழுதி போட்டு கேட்டு வாங்கலாமே, இப்படியெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் இன்றைக்கு அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒன்றை வாங்குவது அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டம் அதை அடைய முயற்சி செய்தவர்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பாடுபடணும், எத்தனை பேரை போய் பார்க்கணும், எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும், அடே அப்பா மலையை நகர்த்திடலாம் அதுக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசாங்கம் வந்து இலாக்காக்கள் வந்து ஆக்கி வைத்திருக்கின்றன. அதை நினைக்கும் போதே ஒரு மலைப்பு தட்டும் நமக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறத முதல்ல இவர்கள் ஒப்புக்கொள்ளணும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் கொடுத்து ஃபைல் பண்ணி, அடே அந்த ப்ராசஸ் ஒரு பெரிய விஷயம், என்ன செய்யலாம், இறுதி வழி அதுதான். ஆனால் அப்படி லேசாக கண்ணா சந்தத்தில் இப்படியெல்லாம் ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க அது. ஆனால் பெரியவர்கிட்ட இவர் விட்ட கண்ணீர் வீண் போகலை. 11வது நாள் இவருக்கு வந்து ஒரு கடிதம் வருகிறது. அதில் இந்த சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறார். அதை அனுப்பினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அவருக்கு நன்றி சொல்கிறார். ஒரு அப்போ அவர் சொல்கிறார், ஒரு நாள் காலை 10 நாளைக்கு முந்தி நான் எழுந்து வெளியில் வந்து பார்க்கும்பொழுது எதிரில் இருக்கக்கூடிய குப்பைத்தொட்டிக்கு பக்கத்தில் இந்த பெட்டி கிடந்தது. பெட்டியில் எதுவுமே இல்லை, இது மட்டும் இருந்தது, இந்த சர்டிஃபிகேட்ஸ் உண்ட கவர் மட்டும் இருந்தது. விடிய விடிய மழை பெய்திருக்கிறது.
அந்த மழையில் நனைந்து கொண்டே கிடந்தது. என்னடா இப்படி ஒரு பெட்டி கிடக்கு, அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மேலே நீங்கள் வைத்திருந்த பெரியவர் படம் இருந்தது. அந்த படம் மழை தண்ணீர் உள்ளே இறங்காதபடி அது பாதுகாத்து கொண்டது. நான் உடனே எடுத்துக்கொண்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பெயரை வைத்து அப்புறம் மற்றதெல்லாம் வச்சு உங்கள் முகவரியை நான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு இதை நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அப்படியே இவருக்கு சிலிர்த்து போனது. அதாவது ஒரு கர்மம், அதன்படி இவர் சில விஷயங்களை இழக்கணும், வருத்தப்படணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாமும் ஒரு கணக்கு. அதே சமயம் குருவினுடைய அருள் அதையெல்லாம் அனுபவிக்க செய்து அதே சமயம் பெரிய பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த அருள் இருக்கு இல்லையா, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு அப்படின்னு சொல்லுவார்கள், மலை போல் வந்தது பனி போல் விலகியது அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி இங்கே குருவருள் அவருக்கு இதை செய்து கொடுத்து விட்டது. அவர் அந்த ஃபோல்டரில் பெரியவருடைய படத்தையும் வச்சுருந்திருக்கார், அவருக்கே அது நினைவில் இல்லை. அந்த படம், அந்த சர்டிஃபிகேட் மழையில் நினையாமல் விடிய விடிய மழை பெய்திருக்கிறது. திருநவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய துணிமணி ஸ்வீட்டு அதெல்லாம் எடுத்துட்டு பெட்டியை தூக்கி அப்படியே போகிற போக்கில் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அம்பாட்டு போயிட்டான். பாருங்கள், அது வந்து எதிர் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவராக இருக்க போய் பொறுப்புள்ளவராக இருக்க போய் அவர் கண்ணில் பட்டு அவ்வளவு மழையிலையும் மீட்டெடுக்கப்பட்டு. அப்போ இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, அருள் அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய இருள் வந்தாலும் நடப்பது நடந்தே தீரும். அப்போ நாம் வந்து எப்பொழுதும் அருளுக்கு பாத்திரமாக எப்பொழுதும் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அருள் இருளில் இருந்து நம்மை எல்லாம் மீட்டு பெரிய அளவில் கொண்டு சென்று விடும். அதிலும் குருவருள் நமக்கு பெரிய அளவில் துணை செய்யும் பொழுது அதை வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிகிறது அல்லவா. அதனால தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னேன், இது ஒரு நல்ல நமக்கெல்லாம் ஒரு மனசுக்கு தெம்பு தருகிற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. குருபக்தி என்றைக்கும் நம்மளை கைவிடாது. ஆகினால இதை இந்த சம்பவம் அதற்கு ஒரு சாட்சி இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.